மக்களே, திமுக கொள்ளையடிச்ச பணத்தை மறுபடியும் மக்களிடமே கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ல சென்னை வந்த மோடி அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பாஜக கட்சி வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதை பிடிக்காத சில கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வைரறிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு போயிருக்காரு. இதை பத்தின டாக் வந்து நம்ம ஃபுல்லா வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட வந்து சேர்ந்துட்டுருக்கும். வாங்க நம்ம டீட்டெயிலாக பற்றி வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் லெவன் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துருங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து அதிக தடவை வருகை தந்துட்டுருக்காரு. ஸோ இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட தடவை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். ஸோ ஏதாச்சும் முக்கியமான நிகழ்வு நடக்குது அப்படின்னா உடனே தலையை காமிச்சிடுறாரு மனுஷன். காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு தொகுதியை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் முக்கியமாக அதாவது ஜிடிபியில் பொறுத்த வரைக்கும் 26% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உருவாகி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நம்ம தமிழ் ஸ்டேட்டில் வந்து நம்ம ஆட்சி இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து பயங்கரமாக திட்டம் போட்டு தமிழ்நாட்டு மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபோக்கஸே வச்சுருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என் தாய் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பிஜேபியோட பங்கு பெரும் பங்காட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி அதாவது இப்ப இருக்க திமுக ஆட்சி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம திமுக ஆட்சி எந்த வித தலையீடு இல்லாம அதாவது பிஜேபி கொண்டு வர எல்லா நலத்திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடமே போயிட்டு இருக்கு. இதனால பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே ரொம்பவே திகழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்க பிடிக்காத திமுக வந்து பார்த்தீங்கன்னா வைரறிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே மோடி அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாட்டி நான் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக திமுக மக்கள் பணத்தை கொள்ளையடித்த பணத்தை நான் மறுபடியும் மக்களிடமே ஒப்படைப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தப்ப பிளாக் மணியை ஒழிச்சிடணும், பிளாக் மணியை ஒழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 15 எவ்வளோ கணக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி சொல்லியிருந்தாரு. இதுவும் இன்ன வரைக்கும் நடக்கல. இது வந்து திமுக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோபத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் உடன் அடுத்து நான் உங்களுக்கு சந்திப்பது நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாடா பாய், சீ யூ.